ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவரை மட்டும் இந்திய அணியிலிருந்து நீக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு பெரிய அழிவு தான் அப்படின்னு பிசிசிஐயில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரி ஒருவர் தற்போது தகவல் வெளியிட்டிருக்காரு. அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் இந்திய அணி தான் இந்த கோப்பையை வெல்லும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்த சமயத்தில் அரையிறுதியில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இதனால இந்திய அணி மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி கிட்ட இருந்து அந்த பதவியை பறிக்க வேண்டும், அதே போல தலைமை பயிற்சியாளர் பதவியிலிருந்து ரவிசாஸ்திரி அவர்களை நீக்கிட்டு வேறொரு தலைமை பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் வலுத்து வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தற்போது ரவிசாஸ்திரி அவர்களோட பதவிக்காலம் முடிவுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் 45 நாட்கள் அவங்களுடைய பதவிக்காலத்தை பிசிசிஐ நீட்டிச்சிருக்காங்க. தற்போது இது பத்தி பேசியிருக்கிற பிசிசிஐ அதிகாரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி மற்றும் தலைமை பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி இவங்க இரண்டு பேருக்கும் அற்புதமான புரிதல் இருக்கு. இதனால தற்போது தலைமை பயிற்சியாளரை மாத்தினீங்க அப்படின்னா அது இந்திய அணிக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திட்டத்தை அவங்க ரொம்பவே தெளிவா வச்சிருக்காங்க. அது வரைக்கும் இவங்க இரண்டு பேரும் பதவியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணி ஒரு பெரிய இமாலய வெற்றியை பெறுவாங்க. தற்போது இந்த 2020 21 போட்டிகளுக்கான உலகக்கோப்பை நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த சமயத்துல இவங்களை தலைமை பயிற்சியாளர் பதவியில இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னா அது இந்திய அணிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால மீண்டும் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ரவிசாஸ்திரி அவர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு பிசிசிஐயோட முக்கியமான அதிகாரி ஒருவர் தற்போது தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவின் முன்னாள் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் எல்லாருமே ரவிசாஸ்திரிய பதவியில இருந்து நீக்கிட்டு வேறொரு வீரரை பதவியில நியமிக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே கருத்து தெரிவிச்சு வந்துருக்காங்க. இருந்தாலும் இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.